விருமம் திரைப்படத்தில் கார்த்தியின் கதாபாத்திரம் இதுதானா? தமிழ் சினிமாவில் தற்போது வளர்ந்து வரும் நடிகராகவும் முன்னணி நடிகராகவும் வலம் வருபவர் தான் நடிகர் கார்த்தி. இவ்வாறு பிரபலமான நமது நடிகர் தற்போது மணிரத்னத்தின் கனவு திரைப்படமான பொன்னியின் செல்வன் என்ற திரைப்படத்தில் நடித்துகிட்டிருக்காரு. இவ்வாறு உருவாகும் இந்த திரைப்படத்தில் நடிகர் கார்த்தி வல்லவராயன் வந்தியத்தேவன் என்ற முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துகிட்டிருக்காரு. இது தொடர்ந்து பி எஸ் மித்ரன் இயக்கத்தில் சர்தார் என்ற திரைப்படத்தில் நடிகர் கார்த்தி கதாநாயகனாக நடித்துகிட்டிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கு. சமீபத்தில் வெளியாகி நல்ல வெற்றியை கொம்பன் திரைப்படத்தை தொடர்ந்து இயக்குனர் முத்தையா இயக்கத்தில் விருமன் என்ற திரைப்படத்தில் நடிகர் கார்த்தி கதாநாயகனாக நடித்துகிட்டிருக்காராம். இவ்வாறு உருவாகும் இந்த திரைப்படத்தில் நடிகர் கார்த்திக்கு ஜோடியாக பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் மகள் நடித்திருக்காங்க. இந்த திரைப்படத்தினை சூர்யா மற்றும் ஜோதிகா தங்களுடைய 2D என்டர்டைன்மெண்ட் சார்பில் இந்த திரைப்படத்தை தயாரித்துக்கிட்டிருக்காங்க. இவ்வாறு உருவாகும் இந்த திரைப்படத்தில் பிரகாஷ் ராஜ், ராஜ்கிரண், சூரி போன்ற பிரபலங்கள் நடிப்பதன் காரணமாக இந்த திரைப்படத்தின் எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் கூடிவிட்டது. மேலும் இளையராஜாவின் மகன் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் உருவாகும் இந்த திரைப்படமானது தற்பொழுது மதுரையில் முழுவீச்சாக படப்பிடிப்பு நடைபெற்றுகிட்டு இருக்கு. அந்த வகையில் நடிகர் கார்த்தி இந்த திரைப்படத்தில் எப்படிப்பட்ட கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் என்பது பற்றி தெரிந்து கொள்ள பலருக்கும் ஆசை இருக்கும். அந்த வகையில் இதை பற்றி பேட்டி ஒன்றில் பேசிய நடிகர் கார்த்தி, திரைப்படத்தில் என்னுடைய கதாபாத்திரமானது மிக லோக்கலாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது, ஏனெனில் தர லோக்கலாக இருக்கும் என கூறியிருக்காரு. வில்லனாக களமிறங்கும் சியான் விக்ரம், ராஜமௌலி, விஜய் கூட்டணி, உறுதி, நானி என்ற திரைப்படத்தின் மூலம் தனது திரையுலக பயணத்தை தொடங்கியவர் தான் பிரபல தெலுங்கு இயக்குனர் ராஜமௌலி. முதல் படம் முதல் தற்போது வரை இவர் இயக்கத்தில் வெளியான அனைத்து படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்திருக்கு. அதிலும் பாகுபலி படம் உலக அளவில் மிகப்பெரிய வெற்றி பெற்றதோடு ராஜமௌலிக்கு நல்ல பெயரையும் பெற்று தந்தது. பாகுபலி படத்திற்கு பின்னர் ராஜமௌலி இயக்கத்தில் உருவாகி வரும் ட்ரிபிள் ஆர் படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவுகிட்டு இருக்கு. பிரபல தெலுங்கு நடிகர்கள் ராம் சரண் மற்றும் ஜூனியர் என்டிஆர் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்கும் இந்த படத்தில் ஆலியா பட், சமுத்திரகனி, பிரபல ஹிந்தி நடிகர் அஜய் தேவ்கன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. தற்போது இந்த படத்தின் அனைத்து பணிகளும் முடிந்து அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 7ஆம் தேதி திரையரங்கில் வெளியாக இருக்கு. இந்த நிலையில் ராஜமௌலியின் அடுத்த படம் குறித்த அறிவிப்பு வெளியாக இருக்கு. அதன்படி தெலுங்கில் முன்னணி நடிகராக வலம் வரும் நடிகர் மகேஷ் பாபுவை வைத்து ராஜமௌலி புதிய படம் ஒன்றை இயக்க இருக்காராம். இந்த படத்தில் மகேஷ் பாபுவிற்கு வில்லனாக தமிழ் நடிகர் விக்ரம் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கு. இது தொடர்பாக படக்குழுவினர் நடிகர் விக்ரமிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் விரைவில் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் எனவும் கூறப்படுது. நடிகர் விக்ரம் தற்பொழுது கார்த்திக் சுப்ராஜ் இயக்கும் மகான், அஜய் ஞானமுத்து இயக்கும் கோப்ரா, மணிரத்னம் இயக்கும் பொன்னியின் செல்வன் உள்ளிட்ட படங்களில் நடித்துகிட்டு இருக்காரு. முன்னதாக மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான ராமனன் படத்தில் வில்லனாக நடித்த நிலையில் தற்போது மீண்டும் விக்ரம் வில்லனாக நடிக்க உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் சினிமாவில் எல்லா முன்னணி நடிகர்கள் பலரும் தமிழ் சினிமாவின் டாப் இயக்குனர் சங்கருடன் இணைந்து படம் செய்வதில் ஆர்வம் காட்டுவார்கள். ஆனால் தளபதி விஜயின் தற்போதைய சினிமா வளர்ச்சி யாரும் எதிர்பார்க்காத வகையில் உச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கு. அந்த வகையில் அடுத்ததாக தமிழ் சினிமாவிலிருந்து தெலுங்கு சினிமாவை குறிவைத்து அங்குள்ள டாப் இயக்குநர்களில் ஒருவரான வம்சி பைடிப்பள்ளி என்பவருடன் இணைந்து தளபதி தனது 66வது படத்தில் நடிக்க உள்ளார் என்ற செய்தி அதிகாரப்பூர்வமாக வெளியானது. அதனைத் தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ், அட்லி என லிஸ்ட் நீண்டு கொண்டே சென்ற நிலையில் தற்போது அவர்களுக்கெல்லாம் டாட்டா காட்டிவிட்டு ஒட்டுமொத்தமாக தெலுங்கு சினிமா இயக்குநர்களுக்கு தன்னுடைய அடுத்தடுத்த படங்களை கொடுக்க ஐடியா செய்திருக்காராம். அதுவும் அடுத்ததாக விஜய் பிளான் செய்துள்ள இயக்குனர் உலக சினிமாவையே தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிய இயக்குனர் என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன், அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம ராஜமௌலிதான். ஏற்கனவே ராஜமௌலியின் தந்தை விஜயின் மெர்சல் படத்திற்கு திரைக்கதை அமைத்தார் என்பதும் குறிப்பிட வேண்டிய ஒன்று. அப்போதிலிருந்தே விஜய் மற்றும் ராஜமௌலி இணைந்து படம் செய்யலாம் என பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறதாம். இருந்தாலும் ராஜமௌலி அடுத்தடுத்த படங்களில் பிஸியானதால் அந்த முடிவு கை கூடாமல் போய்விட்டது. தற்பொழுது ராஜமௌலி ரத்தம் ரணம் ரௌத்திரம் அதாவது RRR என்ற படத்தை எடுத்து முடித்து வருகின்ற ஜனவரியில் ரிலீஸ் செய்ய இருக்காராம். அதனைத் தொடர்ந்து மகேஷ் பாபுவுடன் இணைந்து ஒரு படம் இயக்க இருக்காராம் ராஜமௌலி. இந்த இரண்டு படத்தையும் முடித்துவிட்டு அடுத்ததாக விஜய் படத்தை இயக்குவதற்கான வேலைகளில் இறங்க உள்ளதாகவும் அதற்கான அறிவிப்புகள் அடுத்த வருட இறுதியில் வெளிவரும் எனவும் தெரியுது. விஜய் மற்றும் ராஜமௌலி கூட்டணி மட்டும் இணைந்து விட்டால் விஜய் இந்திய அளவில் வசூல் நாயகனாக உயர்ந்து விடுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.